வணக்கம்மா, வெல்கம் டு டான்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு பயத்தம்பருப்பு, பைனாப்பிள் துண்டு, பைனாப்பிள் எசன்ஸு, நெய், கலர் பவுடர், ஏலக்காய்த்தூள், முந்திரி, திராட்சை, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடாயை வச்சு நெய் விட்டுக்கோங்க. முந்திரியை வறுத்துக்கோங்க. முந்திரி வறுத்ததும் திராட்சை வறுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போடாதீங்க எப்போவுமே. திராட்சை கருத்துரும் ரொம்ப. லேசாக வதக்குனீங்கனாலே இது வாயிடும், சீக்கிரமாக இது வாயிடும். திராட்சை எடுத்துருங்க. அதே நெய்லேயே ரவையை கொட்டி வறுத்துக்கோங்க. ரவை கொட்டினதான் வறுத்த ரவையாக இருந்தாலும் வறுத்துட்டு திருப்பி இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சொல சொலையாக இருக்கும். கேசரி பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இந்த பைனாப்பிள் துண்டை வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது அந்த கரகரப்புலாம் இருக்காது நமக்கு, அதனால்தான் வதக்கி செய்கிறது. 1 கப்பு ரவை எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ 3 கப்பு தண்ணி விடணும். கை கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க, சூடு ஜாஸ்தியாக தெரியும். 3 கப்பு தண்ணி விட்டுக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் பவுடரும் இப்பயே போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்கிட்டோம். கொதித்ததும் வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு கிளறுங்க. ஸ்லோ ஃபயர் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சிம்மில் வைங்க. ரொம்ப இருந்து தான் மொத்த தண்ணி சீக்கிரமாக இழுத்துரும், ரவை வந்து வேகாது. ஸ்லோவில் வேகும் போது நிறைய காணும் உங்களுக்கு, கேசரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம், அதனால தான் சொல்கிறேன். ஸ்லோவில் வச்சே இது பண்ணுங்கள். மொத்த தண்ணி இழுத்துக்கும் பாருங்கள், ரவை வெந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன கப்பில் தான், 1 கப்பு டம்ளர்லாம் போட்டேன், எவ்வளோ இருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு. இதில் வந்து என்ன சீக்கிரட்னா, உங்களுக்கு அந்த பயத்தம்பருப்பு ஒன்று தான், அது போகிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இது என்னமோ வேறு மாதிரி இருக்கே, என்ன செஞ்சு என்ன போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சாப்பிட்றவங்க எல்லாருமே யோசிப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம பயத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருக்கேன், வெறும் வேக வச்சுருக்கேன், ஒன்றுமே போடல, வெறும் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் கலக்கினதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தது கொஞ்சம் இலக்கி கொடுக்கும், அதிலே பைனாப்பிள் துண்டையும் சேர்த்துக்கோங்க. இசு சார் சொல்லுவார் இல்லைங்களா, சம்சாரம் அது மின்சாரத்தில் வாயில் போட்டால் தொண்டையில் போய் இறங்குதுங்க, அந்த மாதிரி இருக்கும் இந்த கேசரி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் விட்டு நெய்யும் கொஞ்சம் விட்டு கலக்கி கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க நெய். ஒரே வேளை விட்டிங்கன்னா மொத்தம் இழுத்துக்கும், இழுக்க இழுக்க சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பசங்க மொத்தம் இதான் கேட்பாங்க, எப்போ செஞ்சாலும் இதுதான் கேட்பாங்க. லாஸ்ட்டாக இப்போது பைனாப்பிள் எசன்ஸ், என்ன தான் பைனாப்பிள் போட்டால் கூட எசன்ஸ் கொஞ்சம் விடுங்க, அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.